So, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1 ல டாஸ்க் 1 பேஜ் நம்பர் 15 பார்த்தோம் இல்லையா? இப்ப அதே பேஜ்ல டாஸ்க் 2 அதே டைரக்ட் இன்டைரக்ட் யூ ஆர் கிவன் டைரக்டிவ். இத வந்து நம்ம இன்டைரக்டிவ் மாத்தணும். இது வந்து ரெண்டு கேரக்டர் பிரியா விஜய். சோ பிரியா இஸ் ஆஸ்கிங் வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்க போற? விஜய் அதுக்கு என்ன ஆன்சர் பண்றாப்ல, ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன், நான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்றேன். சோ பிரியா கேட்டு திரும்ப ஒய் ஆர் யூ கோயிங் கர், எதுக்காக அங்க போற? ஐ வாண்ட் டு ரிசீவ் மை அன்சில் புலீஸ் கமிங் ஃப்ரம் பெங்களூர், பெங்களூர் வந்து எங்க அன்சில் வர்றாங்க, அவங்க நான் ரிசீவ் பண்றதுக்காக போறேன். இதுதான் கொஸ்டின். இது வந்து டைரக்ட் ஃபார்ம், இதை இன்டைரக்ட் ஃபார்மா நம்ம மாத்தணும். ஸோ இன்டைரக்ட் ஃபார்மை மாத்துறதுக்கு அவங்களே பிகின் பண்ணி கொடுத்துட்டாங்க, மீதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ப்ரியா ஆஸ்க்டு, ஏன் ஆஸ்க்டு வருதுன்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம், கொஸ்டினாக வருது. கொஸ்டினாக வர்றப்ப நமக்கு டெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், ஆஸ்க் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ ப்ரியா ஆஸ்க்டு விஜய், இங்கே கண்டிப்பாக இந்த ஜட்டு வந்து போடக்கூடாது, ஜட்டு வந்து இல்லை. So it is not right that. அப்ப நம்ம எப்படி பிகின் பண்ணணும், பிரியா ஆஸ்க்ட் விஜய், தென் இந்த W வந்து இப்படி போடக்கூடாது, நம்ம இது வந்து ஸ்மாலாக தான் இருக்கணும். ஸோ வேர் இந்த யூ வந்து இங்கே இந்த இடத்துல கொண்டு வரணும், இந்த வேர்ப் இருக்கே ஆர் அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்துடும். இந்த யூ யாரை ரெஃபர் பண்ணுது, வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறப்போ இந்த யூ வந்து விஜய ரெஃபர் பண்ணு, விஜயை பார்த்து தான் கேட்கலாம். அப்ப இந்த யூஸ்க்கு பிறகு நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஹி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்ப இங்க மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும், இந்த யூவை தான் இங்க கொண்டு வந்துட்டோம், மீதி இருக்கிறத அப்படியே எழுதி. இந்த ஆர் என்னவா மாறும், ஆர் வில் பிகம் வார், ஆர்ங்கிறது வாஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு வரக்கூடியது, ஹி அப்படிங்கிறது சிங்குலர் ஒரு ஆள் தான் இருக்காப்ல, அதனால நம்ம என்னன்னு மாத்துறோம், வாஸ் எழுது. எல்லாமே நம்ம பாஸ்டன்ஸா மாத்திக்கிட்டோம், இந்த ஆஸ்டர் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ். ஸோ இங்க பாஸ்டன்ஸ் இருக்கிறப்ப உள்ளேயே நம்ம கம்ப்ளீட்டா பாஸ்டன்ஸா தான் மாத்தணும். ஸோ வேர் ஹி வாஸ் கோயிங், நான் போன கிளாஸ்லயே இந்த கொஸ்டின் மார்க் வராது, சமர் திங்கிங் டேஸ் முடிச்சு கொஸ்டின் மார்க் போட மறந்துட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் இல்லை. ஸோ அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கேன். அதே மாதிரி என்ன சொல்ல வந்தேன், இங்க ரெண்டு வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு வேர்ப் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஒன் தான் சேஞ்ச் ஆகும், இதுதான் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், விஜய் ரிப்ளை, விஜய் வந்து ரிப்ளை பண்றா, பதில் சொல்றான், என்னன்னு, ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். அப்ப இது சாதாரண சென்டென்ஸ், சாதாரண ஸ்டேட்மெண்ட். அப்ப கண்டிஷன் என்ன வரும், தட் எவ்ரி டைம் கண்டிஷன் பத்தி நீ திங்க் பண்ணணும், அந்த இணைப்பு சொல் இருக்குல்ல, இணைப்பு சொல்ல நீ யோசிக்கணும், இந்த இடத்துல இணைப்பு சொல் இல்லை, அடுத்தது இணைப்பு சொல்லு தட். தென் ஐ யார் ரெஃபர் பண்ணுது, விஜய் ரெஃபர் பண்ணுது. அப்ப நீ என்ன எழுதணும், மாறும் வாஸ், செகண்ட் வேர்ப் மாறாது அப்படியே இருக்கு, ஹி வாஸ் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். தென் பிரியா ஃபர்தர் என்கொயர், திரும்ப கேட்கிறார் என்னென்ன, ஒய் ஆர் யூ கோயிங் சார், எதுக்காக நீ போற அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்றாங்க. அப்ப இது வந்து வைங்கிறது நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ல வருது, இன்டர்நெட்ல வருது, அப்ப இணைப்பிச்சல் கிடையாது, அத அந்த பாயிண்டே ஞாபகத்தில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், வழி நினைச்சு இந்த யூ எங்க கொண்டு வரணும், இந்த வை கிட்ட கொண்டு வரணும். ஸோ யூ யார் ரெஃபர் பண்ணது, பிரியாவை ரெஃபர் பண்ணு, சாரி விஜய ரெஃபர் பண்ணு. அப்ப நீ என்ன எழுதணும், டி அப்படின்னு சொல்லி எழுதணும், ஆனா இருந்தா டி, பெண்ணா இருந்தா டி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஆறு என்ன வரணும், வாட் கோயிங் அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துல தேர் அப்படின்னு சொல்லி எழுதும். ஸோ வை ஹி வாஸ் கோயிங் தேர், தென் விஜய் ஸ்டேட்டட் தேர், தட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால திரும்ப நீ அந்த இணைப்பு சொல் தேட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே ஐ அந்த யார் பிடிக்குது, விஜய் பிடிக்குது அப்படின்றது என்ன சொல்லுங்க, நீன் எழுதிட்டு இந்த வாண்ட்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும்னா மீறி போடும், he wanted to receive, last class லே நான் சொல்லிருக்கேன் 2 க்கு அப்புறம் வர present tense மாற்ற கூடாது. நீ நினைக்கலாம் இங்க present tense-ஆ present-ஆ past-ஆ மாத்தணும்,
நீ ஏன் பிரசன்ட பாக்கா மாத்தல இன்ஃபினிட்டி ஃபார்ம் டூ வரப்ப டூக்கு பக்கத்துல வர அந்த கோபு வந்து அப்படியே தான் இருக்கும். தென் மை யார குறிக்குது, விஜய குறிக்குது. அப்போ மை அப்படிங்கிறது ஹிட் அப்படின் மாறும். தென் அனுப்பு தென் பூ இந்த பூவெல்லாம் நீ அந்த கொஸ்டின் ஃபார்ம்ல எல்லாம் யோசிக்க கூடாது. இது வந்து அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வருது, அதை பத்தி நீங்க லிங்க் பண்ண வேண்டியது. இந்த ஹீட் என்ன ஆயிரும் வாஸ் அப்படின்னு சொல்லி மாறும். அப்புறம் இது வந்து அவ்வளோ எழுதி டைம் அவுட் ஆயிடும். வி சீ யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.